கோவை மலையடிவாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி லட்சக்கணக்கான சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஈஷா காருண்யா நிறுவனங்களின் கட்டடங்கள் இடித்து அப்புறப்படுத்த வலியுறுத்தி அனைத்து கட்சிகளின் சார்பில் அக்டோபர் 16 நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. கோவை சிபிஎம் அலுவலகத்தில் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக, மதிமுக, தேமுதிக மற்றும் அம்பேத்கரிய பெரியாரிய அமைப்புகளின் மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் மாவட்ட செயலாளர் பத்மநாபன், கோவையில் நாளை சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுவதாகவும் இதில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவித்தார். கோவையின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் செயல்பட்டு வரும் ஈஷா யோகா மற்றும் காருண்யா கல்வி நிறுவனங்கள் அரசு அனுமதி பெறாமல் கட்டடங்கள் கட்டியிருப்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 16 நாள் அனைத்து கட்சி சார்பில் ஆலந்துறை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் பத்மநாபன் தெரிவித்துள்ளார். ஈஷா யோகா மையத்துக்கு சுற்றுச்சூழல் விதிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.